ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேப்பி டிசைன் ஸ்டூடியோ. நம்ம இன்றைக்கி மார்ஃபிங்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். மார்ஃபிங்னா ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச லெவலில் நான் சொல்கிறேன். ஒரு இமேஜிலேருந்து இன்னொரு இமேஜுக்கு மாற்றணும், பட் அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் சேஞ்ச் ஆகிறது. அது வந்து தெரியவே கூடாது. எல்லாருக்கும் புரிகிற மாதிரின்னா, நம்ம நிஜாம் பேக் ஆட் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வர்றது கேரக்டர் மார்ஃபிங். நம்ம இன்றைக்கி ஷேப் மார்ஃபிங் பண்ண போகிறோம். ஷேப் மார்ஃபிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்லேருந்து சர்க்கிள் ஷேப்புக்கு மாற்றணும். ஆனால் அதோட ட்ரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்துடலாம். நான் இதுக்கு யூஸ் பண்ணது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பெய்டு வெர்ஷன் தான், ட்ரையல் வெர்ஷனும் இருக்கும். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆலில் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துடும். அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே விண்டோஸில் வந்துட்டு இப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண ஸ்கிரிப்ட் ஃபைல் இங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பர் மார்ஃபிங் இருக்குது. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்ற அந்த ஃபோல்டர்லேயே ஒரு ஃபைல் இருக்கும், அதை நீங்கள் அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா அந்த ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும், அதை இங்கே சேர்த்துருங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம மார்ஃபிங் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்காக சாலிட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஒய் ப்ரெஸ் பண்ணால் கூட ஓகே. இப்போ கண்ட்ரோல் ஸ்பேஸ் அமைக்கி வீடியோ கோப்பிலோட கன்சோல் வந்துடும். அப்படி இல்லைனா இங்கே போய் கூட சர்ச் பண்ணிக்கலாம். நான் இதுக்குனே தனியாக ஒரு ப்ளக்இனுக்குனே தனியாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன் தர்றேன். இப்போ லீனியர்லேருந்து ரேடியலுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இதை வந்து சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இந்த டாட்டை வந்து இங்கே கொஞ்சம் தூரம் கொண்டு போய்க்கலாம். இப்போ ஸ்வாப் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ கலர் வந்து ஒரு ரெட் கலரில் வச்சுருக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரோவில் பண்ண கலரே வர்றதுக்காக அந்த கோடை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நான் அப்போ தான் கரெக்டாக அதே கலர் வரும். எண்டு கலரும் அதேமாரி நான் அந்த கோடை வச்சுக்கிறேன். உங்களுக்கும் இந்த அதே கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இந்த லோகோ இருக்குது, யூடியூப் லோகோ. நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி ஸ்கேலை கம்மி பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீநேம் வரும். ரீநேம் வச்சுட்டு இப்போ இதை டூப்ளிகேட் எடுக்கணும். ஸோ அதுக்கு கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எடிட்டில் போயிட்டு டூப்ளிகேட்டுன்ட்ருக்கு பாருங்கள். அதனால தான் இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிட்டு ரொட்டேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லோகோவுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி ஒரு ஒன்றுக்கு ஸ்கேல் பெருசாகவும் இன்னொன்றுக்கு சின்னமாகவும் இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அதுக்கு ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றுக்காக. நீங்கள் யூடியூப் லோகோ தான் யூஸ் பண்ணணும்ல, நீங்கள் எந்த லோகோ வேணாலும் வேரியேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே லோகோ தான் யூஸ் பண்ணணும்ல. இது மாதிரி கொஞ்சம் லோகோஸ் வச்சுட்டு இப்போ டீயில் எடுத்துட்டு யூடியூப்புன்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ அதை அலைன் பண்ணிக்கலாம். சென்டர் கொண்டு வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்டோட சைஸர்னை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ அந்த டியூப்ன்றது மட்டும் நான் பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணணும். அதனால் இங்கே வந்து கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்பேசிங்கும் ஒவ்வொரு லெட்டருக்கு இடையில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பேசிக் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எதை செலக்ட் பண்ணணும்னா, இப்போ ஒரு லோகோவிலேருந்து டெக்ஸ்ட் வரணும்னா ஃபஸ்ட்டு லோகோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அது மாதிரி தான் இப்போ, ஏன்னா இப்போ ஏழு லோகோஸ் வந்து நம்ம டூப்ளிகேட் எடுத்துருக்கேன், எட்டு. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மார்ஃபிட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த லைன் தெரியும் எதுலேருந்து எதுக்கு போகுது அப்படின்றது. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் வேணால் அந்த கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும், அதில் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்குவன்சி, ஆம்ப்ளிடியூடு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு எதில் வேணுமோ அதில் வச்சுக்கலாம். நூ ஹண்ட்ரடில் வச்சுக்கிறலாம்னா நான் 115 வச்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ணி பார்த்து நீங்கள் உங்களுக்கு எதில் நல்லாயிருக்கோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதோட பேசிக்காக அதை தான் நான் சொல்கிறேன். எதுலேருந்து எதுக்கு சேஞ்ச் ஆகணும், லோகோவிலேருந்து டெக்ஸ்ட் வரணுமா இல்லை டெக்ஸ்ட்லேருந்து திரும்ப லோகோவுக்கு வரணுமா, அது மாதிரி உள்ளதுக்கு தான் இது. இதிலேருந்து பிஏ ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் ஒவ்வொரு லோகோவை மட்டும் தனி கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லோகோவில் பிஏ ப்ரெஸ் பண்ணிட்டு பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லோகோவோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கனால தெரியும், அந்த ஒரு லைன் ஒன்று வரும். இது மாதிரி
அந்த லோகோவோட பொசிஷன் எந்த லோகோ வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ட்ரையல்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை எல்லாத்துக்கும் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு லயன் மாதிரி வருது. இப்போ லயன் வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த டெக்ஸ்ட் வரும், ஆனால் இது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கிறங்க. நான் ஒரு ரெண்டு லோகோவுக்கு மட்டும் அந்த கோடு வர்ற மாதிரி வச்சுருக்கேன். அந்த ரெண்டு லோகோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த ட்ரையல் கொடுத்துக்கலாம். கரெக்டாக தான் ஸ்பெல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், அப்படி தப்பாக பண்ணியிருந்தேன் சாரி. இப்போ அடுத்ததாக நம்மளாக ஒரு சும்மா ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். சின்ன லைனாக பென் டூல் எடுத்து வரைஞ்சிக்கிறேன். ஸ்ட்ரோக்கு ரெண்டு கொடுத்துருக்குறேன், கலர் வந்து ஒயிட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ இதுமாரி பென் பண்ண மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இதுமாரி உங்களுக்கு எந்த இதில் வேணுமோ அதே மாதிரி வச்சுக்கிறேங்க. இது வந்து அந்த அனிமேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியாக வர்ற மாதிரி நானாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு. இதில் ட்ரிம் பேத் போயிட்டு இப்போ 100லேருந்து 0 கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கலாம், எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு. ஸோ அந்த அனிமேஷன் முடிகிற நேரத்தில் நம்ம வந்து ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு 5 ஃப்ரேம் போயிட்டு 100 போய்க்கலாம். அது முடிகிறதுக்கு ஒரு 2 ஃப்ரேமுக்கு முன்னாடி வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பாயிண்ட்டை வந்து 0லேருந்து 100 கொண்டு வந்துக்கலாம். இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஈசிஸ் கொடுத்துக்கிறோங்க ரைட் கிளிக் பண்ணி. இப்போ அதே ஷேப் லேயரில் வச்சு நீங்கள் இன்னொரு இது கூட வரைஞ்சிக்கலாம், இன்னொரு லைன் மாதிரி கூட. அந்த ட்ரிம் பேத்தை தான் ஆட் ஆகும், நீங்கள் வந்து தனியாக ட்ரிம் பேத்தை ஆட் பண்ணுறவங்களும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஷேப் லேயர் தனியாக க்ரியேட் பண்ணிட்டு அடுத்ததாக இந்த ரெண்டாவது இன்ட்ரோ ஒன்று பண்ணியிருந்தேன்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுமாரி ஸ்ப்ளிட் ஆகி வர்றது. இப்போ இன்னொரு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சாலிட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். கெயின் கிரேடியன்ட் ரேம், சேம் ப்ரொசீஜர் தான். கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க, நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ. அந்த கலர் வச்சுருக்கேன், ஒரு ரோஸ் அண்ட் ஆரஞ்ச் கலரில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஃபேஸ்புக் லோகோவும் இன்ஸ்டாகிராமோட லோகோவையும் நான் அப்படியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கேலு ரொம்ப பெருசாக இருக்கிறனால எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே ஒரு ஓரத்தில் கொண்டு வந்துடலாம். அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் லோகோ. இது வந்து பேக்ரவுண்டோட கலர் வந்து ரொம்ப அதோட ரொம்ப பேக்ரவுண்ட் கலரும் இந்த லோகோவோட கலரும் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டைரக்ஷனை மாற்றிக்கலாம், ஆனால் தெரியலை, அதனால் அதோடய டிஸ்டன்ஸையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு எங்கே கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கிறோங்க. இப்போ ஸ்கேலை கூட பெருசாக்கிக்கலாம். இப்போ டிஏ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஃபேஸ்புக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன், கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கும் ட்ராப் ஷேட் ஆட் பண்ணிக்கலாம், அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதோட டிஸ்டன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதே தான் அதுக்கும் இன்ஸ்டாகிராம்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த டிஏ எடுத்துகிட்டு இப்போ இங்கே இன்ஸ்டாகிராம்னு எழுதிக்கலாம். ட்ராப் ஷேட் ஆட் பண்ணலன்னா கூட ஓகே தான், ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கிறங்க. நான் ஆட் பண்ணுறேன், காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி தெரியும்னு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரையல் பார்த்தாச்சு, அடுத்தது ஸ்லைசர்ன்னு இருக்குது பாருங்கள், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரியே ஃபேஸ்புக்கிலேருந்து இன்ஸ்டாகிராம் போகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் லோகோவை வந்து ஸ்லைசர் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்லைசரை எத்தனை கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து 5 கவுண்ட் கொடுத்துருக்கனால 5 இதாக கட் ஆகிருக்கும். நீங்கள் அதை விட ரொம்ப வேணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ 5 அந்த ஸ்லைஸ் பண்ண 5 இந்த இன்ஸ்டாகிராம் லோகோவோட கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5 செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லோகோ செலக்ட் பண்ணிட்டு மார்ஃபிட் கொடுத்தோம்னா அது ஒவ்வொரு ஸ்லைஸ் பண்ண எல்லாமே அதோட கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறனால சேமில் இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி இது வந்து பெய்டு வெர்ஷன் தான், நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதில் இன்னொன்று இருக்குது, இப்போ நான் வந்து ஒரு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணுறேன், ஸ்டார் இதுமாதிரி. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நிறையா ஷேப் இருக்கிற மாதிரி நான் கொஞ்சம் தான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேங்க. எஃபி டிசைன் ஸ்டுடியோக்கு FBDS போட்டு வச்சுருக்கேன், 4 டெக்ஸ்ட்டுக்கு அதை அலைன் பண்ணிக்கிறேன். இப்போ ரெக்டாங்குலர் வேணும்னா ரெக்டாங்குலர் வந்து எஃபோட கனெக்ட் ஆகணும்னா
ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணிட்டு எஃப்ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறங்க. ரெக்டாங்குலர் அப்புறம் எஃப், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ மார்ஃபிட் கொடுத்துருங்க. அதே மாதிரி அடுத்தது பிக்குனா பி மார்ஃபிட் கொடுத்துருங்க. அன்லாக் பண்ணி ஒரு கார்னரில் வச்சிடலாம். ஒவ்வொரு டைமும் எஃபெக்ஷன் கண்ட்ரோல் பேனலுக்கு போகிறனால ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்துடும். கண்ட்ரோல் அது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறங்க. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தனித்தனியாக இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மார்ஃபிட் கொடுத்துடலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக வரும். இது எல்லாத்தையும் ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. இப்போ ஒரு பிளாக் சாலிட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ரெக்டாங்குலரில் டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ டபுள் கிளிக் பண்ணிட்டு ஆல்ட்டு கண்ட்ரோல் ஓப்போ கிளிக் பண்ணிங்கன்னா மேலையும் கீழையும் கரெக்டாக க்ராப் ஆகும். இப்போ ஆடிலிருந்து சப்ட்ராக் மாற்றிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு சினிமேட்டிக் லுக் கிடைக்கும். அதனால தான் அதை க்ராப் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. தென் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன்.